ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான மாலை நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைகளில் சிலவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்து தேவனை துதிக்கும் போது தேவன் அதற்கேற்ற பிரகாரமாக நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். பலவிதமான பாதைகளின் வழியாக நாம் கடந்து போயிருக்கலாம், பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து போயிருக்கலாம். நம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையினாலே மாத்திரமே. வாசிக்கலாம் எபேசியர் 6வது அதிகாரம். எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திருப்பலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 11வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற ஒரு சில காரியங்களை மிக சுருக்கமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின இந்த ஒரு நிருபமாக இந்த நிருபம் காணப்படுகிறது. எபேசு சபை எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது எபேசு பட்டணத்திலே இந்த சபை செயல்படுகிறது. எபேசு பட்டணத்தை பார்க்கும்போது பலவிதமான ஜனங்கள் வாசிக்கிற ஒரு பகுதி. ரோம ஜனங்கள், கிரேக்க ஜனங்கள் என்று சொல்லி பலவிதமான கடவுள் நம்பிக்கையுடைய பல தரப்பு ஜனங்கள் வாசம் பண்ணுகிற ஒரு பட்டணமாக காணப்பட்டது. ஆனால் அந்த பகுதியிலே, அந்த பட்டணத்திலே தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், இயேசுவின் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும், இயேசுவை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் 2 முறை தன்னுடைய மிஷனரி பயணத்திலே எபேசு பட்டணத்துக்கு அவர் கடந்து போயிருந்தார். விசேஷமாக இந்த நிருபத்தை அவர் எழுதின போது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்து அவர் இந்த ஒரு கடிதத்தை எழுதினார். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது கடைசியாக என் சகோதரரே என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நிருபத்தை நாம் படிக்கும் போது அந்த நிருபம் துவக்கு முதல் கடைசி வரைக்கும் ஒரு லெட்டராக காணப்படுகிறது, ஒரு கடிதமாக காணப்படுகிறது. நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு நபருக்கு ஒரு கடிதத்தை நாம் எழுதும் போது நாம் என்ன செய்ய மாட்டோம், எங்கேயோ 1-2 பகுதியை மட்டும் நாம் எடுத்து வைத்து படிப்பது இல்லை. நம்முடைய தகப்பனோ நாம் மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு மேலான நிலையில இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மகன் நமக்கு ஒரு கடிதத்தை எழுதினா நம்ம இமிடியட்டா என்ன செய்ய மாட்டோம், ஏதோ ஒரு லைனை மட்டும் படிக்க மாட்டோம். கடிதத்தின் துவக்கத்தில் இருந்து கடிதத்தின் முடிவு வரைக்கும் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆவலாக காணப்படும். இப்போ பலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம அதை எடுத்துட்டோன்னா என்ன செய்ய மாட்டோம், ஈவன் பகுதி வரைக்கும் கூட படிச்சுட்டு பிறகு அந்த கடிதத்தை படிக்கலான்னு சொல்லி நம்ம விட மாட்டோம். அதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திற்கு எபேசு சபைக்கு எழுதின இந்த நிருபத்தின் கடைசி பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்பதாக அவர் பலவிதமாக காரியங்களை அந்த நிருபத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ற காரியம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே பலவிதமான போராட்டங்கள் உண்டு, பலவிதமான எதிர்ப்புகள் உண்டு, பலவிதமான சோதனைகள் உண்டு, பிசாசினுடைய தந்திரங்கள் உண்டு. அவைகளிலே நானும் நீங்களும் ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அந்த பட்டணத்திற்கு சொல்லல, நமக்கும் சேர்த்து அவர் சொல்லியிருக்கிறார்.
ஆனால் இந்த நிருபத்தில் இருந்து அவர் என்னென்ன காரியங்களை கடைசியாக என் சகோதரரே என்று சொல்வதற்கு முன்பதாக எபேசு சபைக்கு அவர் என்னென்ன காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி கொடுத்திருக்கிறார், எது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும், எது தேவன் என்னோடு பேசக்கூடியதாக இருக்கும், எந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக கோடிட்டு காண்பித்து விட்டு நான் கடைசியாக அந்த பகுதிக்கு நேராக வரும்படியாக விரும்புகிறேன். எபேசியர் 1:3 நாம் வாசிக்கலாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் சபைக்கு, கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக மனம் திரும்பி தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னதங்களே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டு இயேசுவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்ட நாம், எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொல்ற காரியம், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அவைகளை நானும் நீங்களும் சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அருமையான மகளே, அருமையான மகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன உண்டோ எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே நான் உன்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு உன்னதத்திலோட ஆசீர்வாதங்கள் வேண்டாம் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டாம் ஆண்டவரே, இது வரைக்கும் பெற்றிராத நன்மைகளை, ஆவிக்குரிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உம்மை விட்டு நான் விலக மாட்டேன், உம்மை விட்டு விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு நேராக விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், எனக்கு இந்த ஆசீர்வாதம், எனக்கு இந்த தாளந்துகள் இருக்கிறது என்று சொல்லி ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய பகுதியில் ஏதோ ஒரு பலன், ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு நாம் சந்தோஷப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அருமையான மகளே, நீ ஜெபிக்கிற நல்லது, அந்த ஒரு ஆசீர்வாதம் போதுமா? இல்லை, நீ இன்னும் என் கூட நேரத்தை செலவிடணும், நீ இன்னும் அபிஷேகத்தில் நிரப்பப்படணும், நீ என்னோடு கூட தனியாக பேசும்போது, நீ என்னோடு கூட தனித்திருக்கும் போது, என்னோடு கூட அந்நிய பாஷையிலே ஆவியினுடைய அபிஷேகத்தோடு என்னோடு நேரடியாக பேசக்கூடிய அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளணும், நான் பேசுறதை நீ கேட்கணும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினம வளர 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 ஆண்டவருக்குள்ளாக வளர வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு குழந்தையை போல ஏதோ ஒரு நன்மையை பெற்றுவிட்டேன் அதிலே கொண்டு போயிடலாம் சொல்லி நினையாதபடிக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்திலே ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் போது 4வது வசனம், எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே
அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. ஆண்டவர் இங்க என்ன சொல்லி இருக்கிறார்? பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகம் நம்மை பல நேரங்களிலே ரிஜெக்ட் பண்ணி வைத்திருக்கலாம். உலகத்தினாலே நீங்கள் புறம்பாக தள்ளி வைத்திருக்கலாம். மற்ற சமுதாயத்தினாலே நம்மை வெறுத்து வைத்திருக்கலாம். மற்ற மனிதர்கள் நம்மை அற்பமாக நினைத்திருக்கலாம். ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவள் என்று சொல்லி உங்களை வித்தியாசமான முறையிலே நடத்தி இருக்கலாம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்தெடுத்து இருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அவர் என்னை தெரிந்தெடுத்து இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய தெரிந்தெடுத்துதல் வித்தியாசமானது. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வித்தியாசமான விதங்களிலே ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதே வண்ணமாக எபேசியர் 1:6 வாசிக்கலாம். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி, தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இந்த இதெல்லாம் மூன்றாவதான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மை சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரோடு நமக்கு ஆண்டவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒன்றுமில்லாத நம்ம, எந்த விதமான அந்த ஆண்டவரோடு நெருங்க முடியாத நம்ம, அவரோடு இணைந்து வருவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி என்னையும் உங்களையும் அவருடைய சொந்த குமாரராக, குமாரத்திகளாக, அவருடைய சுவிகார புத்திரத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அற்புதமானவர். அதே வண்ணமாக 12 எபேசியர் 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய சுதந்திரர் ஆகும்படி ஆண்டவர் தன்னை தெரிந்தெடுத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துகிறதை பார்க்கலாம். 1:4 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். உங்களை அவர் புறம்பே தள்ள விடவில்லை. அவர் உங்களை தனக்கு சுவிகார புத்திரராக ஆண்டவர் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய சுதந்திரமாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! நம்ம யோசிச்சு பார்த்தோமா, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நான், ஆண்டவர் என்னை இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறாரா, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரா, இதற்கெல்லாம் நான் பாத்திரவானா என்று சொல்லி கூட நாம் எண்ணலாம். அதே வண்ணமாக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்ற ஒரு காரியம், அவர் வந்து தொடர்ந்து பவுல் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த 16:17-17 இந்த இதில் தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது அவர் பவுல் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். எப்படி? கிறிஸ்துவை நான் இன்னும் அறிந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு பிரகாசமான மனக்கண்ணை கொடுக்க வேண்டும். 19 கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பற்றி நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்கிற காரியம், ஆண்டவரே எனக்கு ஒரு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை தாரோ, தேவனுடைய வார்த்தைகளின் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் எதனால மறைக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய கண்கள் இருளடைந்திருக்கிறதா? நம்முடைய கண்கள் சரியான விதத்திலே இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ள முடிகிறதா?
அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாலை நேரத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுனால என்ன ஆகுது தெரியுமா? ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் உடனடியாக சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போயிட்டு உடனடியாக நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் வந்தேன், நீங்கள் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, நான் இனி ஜபிச்சு என்ன பிரயோஜனம், நான் இனி ஜபிக்க மாட்டேன். பலர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம். பட் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரகாசமுள்ள மனக்கண் இருக்கோனா என்னை நீ அறிந்து கொள்ளுகிற பிரகாரமாக அறிந்து கொள்ள நீ உன்னை விட்டு கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதமான காரியங்களை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள் நம்முடைய கண்களாக இல்லை, ஆவிக்குரிய மனக்கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக குருடாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஏன்னா நம்ம கூட இருப்பது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், அவர் என் கூட இருப்பார்னா சாத்தானால எந்த ஒரு மனிதனையும் தொட முடியாது. அவருடைய அதிகாரத்திற்குட்பட்டிருக்கிற பிள்ளைகளை அவர் தன்னுடைய உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளையை எந்த ஒரு மனிதனாலும் தொட முடியாது. ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறதை மறந்து போனவர்களாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு பல நேரங்களில் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருப்பதனால ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாக அவிசுவாசத்தோடு அமிழ்ந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கணும். இவ்வளவு நேரம் நம்ம கேட்டதில் நான்கு காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? முதலாவது காரியம், ஆண்டவரே உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீன்னு சொன்னீங்க. எனக்கு உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை உம்முடைய சொந்த பிள்ளையாக சுவிகார புத்திரமாக என்னை மாற்றியிருக்கீங்க ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உம்முடைய சுதந்திரவாளி ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்மால தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவரே. இப்படி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஒரு தைரியம் உண்டாகும், நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் இயேசுவால தெரிந்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால மீட்டெடுக்க பட்டவன், அவர் என்னோடு கூட இருப்பதினால எந்த ஒரு தீமையும் என்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவரை முழுவதுமாக சார்ந்து கொள்ள முடியும். அப்படியே நாம் பார்க்கும்போது இரண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் மிக அழகாக சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கிரமத்தினால பாவத்தினால, முதலாவது வசனம், அக்கிரமத்தினால பாவத்தினால மரித்து போயிருந்த நம்மை அவர் எப்படி உயிர்ப்பிக்கிறார்? அவர் தன்னுடைய கிருபையினால அவர் என்னை இரட்சிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மேல் எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை மாறாத கிருபை. உலகத்தின் எல்லா காரியங்களும் மறைந்து போய்விடும், ஆனால் அவருடைய கிருபை என்ன செய்யும் தெரியுமா? ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் மாறாது, மாறாத கிருபை அது. உடைக்கப்பட்ட நேரமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. அவர் எங்கே கொண்டு போய் நம்மளை உட்கார வைக்கிறார் தெரியுமா? ரெண்டாவது அதிகாரத்தில் வந்து பார்க்கும்போது அவர் ஏழாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்ம அவர் தம்மோடு கூட உன்னதங்களிலே உட்கார செய்கிறார். எதனால? அவருடைய கிருபையினால. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அதனால தானே நம்ம பாடுகிறோம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை ஸ்தூத்தின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத
நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிது, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையிது, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் உன்னதங்களிலே அவர் தன்னுடைய கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். உலகத்தில் வேணா எதுவும் இல்லாம இருக்கலாம், ஒண்ணுமே நடக்காதபடிக்கு இருக்கலாம், குறை உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா அது போதும். அவர் உன்னதங்களில் இயேசப்பா அவரோடு கூட உட்கார வைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு அடி நிலத்திற்காக, ஒரு சென்ட் நிலத்திற்காக, ஒண்ணுமே இல்லாத காரியங்களுக்காக போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் அங்கெங்கெல்லாமோ போய் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன மகனே மகளே, உனக்கு இந்த உலக பிரகாரமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக இப்படி போயிட்டு இருக்கிறியே, உலகத்தில் உனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், நீ என்னால் மீட்கப்பட்டிருந்தா, உன்னை நான் என்னுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவனா நீ இருந்தா, நீ என்னோடு கூட உன்னதங்களிலே உட்காரம் பண்ணும்படியாக உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அருமையாக தேவனுடைய பிள்ளையே. உலகத்தில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா அவன் சந்தோஷமா இருந்துருவான்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்க மாட்டான். 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 ஏக்கர் எப்படியாவது கிடைக்குமா, இன்னும் ஏதாவது ஒரு தோட்டத்தை வாங்கலாமா, அப்படிதான் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா, அவரோடு கூட உன்னதங்களிலே இயேசுவோடு கூட அமர்ந்து இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அது. அடுத்தபடியாக 3வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, துரிதமாக நான் போகிறேன், 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கும் போது, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, அடுத்த வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே, ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம், போதும். ஆனா பவுல் சொல்றாரு, என்ன செய்யணும், ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். பல நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் போது எதற்காக ஜெபிப்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை தாரும், பிள்ளை இல்ல ஆண்டவரே எப்படி ஆகிலும் எனக்கு ஒரு குழந்தையை கொடும், ஆண்டவரே எனக்கு வீடு இல்ல வீடு கொடும், ஆண்டவரே நான் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு ஒரு நல்ல வேலையை தாரும், ஆண்டவரே
எனக்கு ஒரு நல்ல எதிர்கால திருமண வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறட்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஒரு பெரிய லிஸ்டே வைத்திருப்போம். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய உள்ளான மனுஷனிலே ஆவியினாலே உன்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படும் போது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுவார். உலகத்துல போராட்டம் உண்டு, உலகத்துல பலவிதமான எதிர்ப்புகள் உண்டு, சோதனைகள் உண்டு. ஆனா ஆவியினாலே பலப்படும் போது இயேசு எனக்கு போதும், அவர் என் கூட இருந்தார்னா எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உலகம் வேண்டாம், நம்ம விட்டு தள்ளி போகலாம், ஒதுங்கி போகலாம், நம்ம கைவிட்டு விடலாம், எல்லா காரியங்களும் போயிடலாம், ஆசீர்வாதங்கள் இல்லாத போல இருக்கலாம். ஆனா எல்லா ஆசீர்வாதங்களையும் தன்னோடு வைத்திருக்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உன்னதங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது, கர்த்தர் நம்முடைய பக்கத்துல இருக்கும் போது மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும்? அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். ஆண்டவரே, உள்ளான மனிதனிலே நான் பலப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உள்ளான மனிதன்ல பலப்படுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும், ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு கூட நிறைந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நேரம் செலவிட வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது 5 பேர் நம்ம ஜெபிக்கிறோம்னா, ஒன்னா சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம்னா, ஒருத்தட்ட உள்ள அனல் அக்கினி அபிஷேகம் அடுத்தவட்ட பற்றி எரியணும். ஆண்டவருக்காக சுடராக நம்ம எழும்பணும். அதுதான் அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு கூட தனியாக நம்ம ஜெபிக்கும் போது தான், ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலவிதமான ஆவிக்குரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், பலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், ஆண்டவரோடு நேரடியாக பேசுவதற்கு ஏற்ற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எபேசியர் 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதில் அவர் நிறைய காரியங்களை பவுல் முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்லி இருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 19வது வசனத்திலலாம் பார்த்தீங்கன்னா, உணர்வில்லாதவர்களாக போதும் உணர்வில்லாதவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பவுல் சொல்ற காரியம் மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குவது. ஏன் இந்த காரியங்கள் ஆண்டவருடைய சாயலாக நானும் நீங்களும் மாற வேண்டும். நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக மாறும்போது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில சாந்தம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில பொறுமை காணப்படுகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் விரும்புகிற காரியம் நாம் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறேன். அவருடைய சாந்தத்தை, அவருடைய மனத்தாழ்மையை, அவருடைய நீடிய பொறுமையை அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கும் போது ஆண்டவருடைய சாயல் வெளிப்படும். அருமையான பவர் ஆஃப் பிரேயர் ஊழியத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாச பிள்ளைகளே, அருமையான பெற்றோர், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவரை போல நான் மாறணும். தேவனுடைய சாயலை பெற்றவர்களாக நம்ம மாறணும். தேவனுடைய சாயல் என்ன? அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை என்னில் கண்டு கொள்ள முடியும். உங்களை பார்க்கும்போது இவங்க இயேசுவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்களால் சொல்ல முடிகிறதா? இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்கள் இயேசுவனுடைய பாதத்தில் வர முடிகிறதா? அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு உமக்கு சாயலை கொடுங்க. ஒரே நாளில் நம்ம எல்லாம் தேவனுடைய சாயலில் மாறல, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கு ஏற்ற விதமாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே உம்முடைய சாயலினால
என்ன மாற்றுங்க. உம்முடைய அன்பு எனக்கு வரட்டும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை காணும் போது ஒரு மன கண்கள் குளமாகட்டும். அப்பா ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். அடுத்து எபேசு சபைக்கு சொல்றாரு, உணர்வில்லாதவர்களாக நீங்க இருக்க வேண்டாம். அடுத்து 22 கடைசி பகுதியில், பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். என்ன தரித்து கொள்வது? இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வச்சுக்குவோமே, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்வோம், பழைய ட்ரெஸ்ஸு இருக்குது அதை என்ன பண்ணிடுறோம், அதை எடுத்து கீழே போட்டுடுறோம். பிடிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு புதிய ட்ரெஸ்ஸை நம்ம சரீரத்துக்கு மேலே போட்டுடுறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பழைய மனுஷனை நீ களைந்து என்ன பண்ணிடு, தனியாக போட்டுரு. நீ பழைய மனுஷனை களைந்து நீ தனியாக போட்டுட்டனா, மறுபடியுமாக புதிய மனுஷன் நீ உன் வாழ்க்கையில் மாறணும். புதிய மனுஷனுடைய குணாதிசயங்கள் வரணும். இது எப்போ நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஞான ஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கையை பண்ணும்போது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய அசுத்தமான காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் விட்டு விட முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணி விட்டு, இயேசுவோடு கூட ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சாயலை பெற்றவர்களாக ஆண்டவருக்காக ஜொலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சாயல் எனக்கு வேணும், ஆண்டவரே நான் புதிய மனுஷனை நான் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 25 சொல்லியிருக்கிறார், பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்கிற காரியம், நிறைய காரியங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எபேசு பட்டணத்திற்கு அருமையான பவுல் கடைசியாக சொல்ல காரியத்திற்கு முன்பதாக முக்கியப்படுத்தி உள்ள சில காரியங்களை மட்டும்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை மிக கவனமாக நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். பொய்யை பேசாதபடிக்கு உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த 32 வரைக்கும் நிறைய காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா, கோபம் கொண்டாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் அதில் என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, 4 27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. 29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அடுத்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கெட்ட வார்த்தைனா சில இடங்களில் வெளியே மக்கள் சண்டை போடும்போது தேவையில்லாத சில வார்த்தைகள் பேசுவாங்க, அந்த தான் கெட்ட வார்த்தைன்னு நம்ம நினைப்போம். நம்ம அந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை. நான் ரொம்ப பரிசுத்தவான், என் வாழ்க்கை வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் வந்ததில்லை. ஆண்டவருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவில்லாத வார்த்தைகள் எல்லாம் என்ன வார்த்தை தான், கெட்ட வார்த்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து சொல்லாம அல்லது வேற ஒரு மனுஷனை குறை சொல்லுகிற வார்த்தை நம்ம பேசினா அது கெட்ட வார்த்தை. கட்டுகிறவர்களாக இல்லாதபடிக்கு நம்முடைய வார்த்தை ஒரு மனிதனை அழிக்குமானால் அது கெட்ட வார்த்தை. நீ பேசக்கூடிய ஒரு வார்த்தையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பக்தி விருதிக்கு ஏதுவான பிரயோஜனத்தை கொடாதபடிக்கு ஒரு குடும்பத்தை சீரழிக்குமானால் அது கெட்ட வார்த்தை. ஆண்டவர் சொல்ற காரியம், நல்ல வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படட்டும், உன்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறரை ஆசீர்வதிக்கட்டும், நீ பேசுகிற வார்த்தையானது பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இதுதான்
ஆண்டவர் நமக்காக சொல்லுகிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றினாதான் ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும், ஆண்டவருக்காக செயல்பட முடியும். இது எல்லாத்தையும் நம்ம வாய்க்குள்ள வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எதையும் பின்பற்றாமல் நான் ஆண்டவருக்காக செயல்படுறேன்னா பண்ண முடியாது. ஆண்டவருக்காக இருந்து பிரகாசிக்க முடியாது. ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியுமா? முடியாது. உங்க வாழ்க்கையில சீர்படுத்த வேண்டிய பகுதிகளை சீர்படுத்தி ஆண்டவருக்கு நேராக உங்களை விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மன்னிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 32 வசனத்துல, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன்னிப்பின் சுபாவம் காணப்படுகிறதா? நம்முடைய குடும்பத்தினரை, ஏதோ ஒரு சண்டையினால நம்மை விட்டு பிரிந்து போன குடும்பத்தினரை, அருகில வசிக்கிற ஜனங்களோடு அல்லது ஆலயத்தில் எல்லாரோடு கூட நம்ம நல்ல ஐக்கியமாக இருக்கிறோமா? யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, சரிதான், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நானும் நீங்களும் எவ்வளவோ பாவம் செய்திருந்தோம், ஆண்டவர் என்னை தன்னுடைய இரத்தத்தினாலே மன்னித்தது போல நானும் நீங்களும் என்ன செய்யணும்? அந்த மன்னிக்கிற அனுபவத்திற்கு நேராக வேண்டும். மன உருக்கத்தோடு அன்போடு இருந்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிதா நம்மை மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 நான் ரொம்ப ஏதாவது சொல்லலை, அதில் புருஷருக்கும் மனைவிக்கும் குறித்த சில காரியங்களை அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புருஷன் மனைவியிடம் அன்பு கூற வேண்டும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள். இதெல்லாம் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், கல்யாண வீட்டில் பேச வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி. இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கீழ்ப்படிதல் இருக்கணும்னு சொல்லி பவுல் எபேசு சபைக்கு சொன்னதை நம்முடைய வாழ்க்கையிலையும் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு இருக்கிறதா, அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 6:1-3 நாம் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ஒரு அழகான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகள் ஆக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர் உயிரோடு இருப்பார்களானால் நம்ம எவ்வளவு பெரியவங்களா இருக்கலாம், 60 நிரம்பினவங்களுக்கு அவங்க பெற்றோர் இருப்பாங்கன்னா அவங்களையும் கனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கொருவர் பெற்றோரை கனம் பண்ணுவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதே வண்ணமாக 4 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி. பல நேரங்களில் நம்மளும் என்ன செஞ்சிடறோம் தெரியுமா, பெற்றோரும் பிள்ளைகளை கோபப்படுத்திடுறோம், அவர்களை எரிச்சல் படுத்தும்படியான பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். சில காரியங்களை ஒரு முறை சொன்னால் பிள்ளை கேட்கும், சில காரியங்களை கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு மறுபடி சொல்லிகிட்டே இருந்தான்னா அது என்ன ஆகிரும், தேவையில்லாத ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் உருவாக்கி விடும். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஜாக்கிரதையின்படியாக கத்தருக்கேற்ற சிச்சை கத்தருக்கேற்ற போதனையில் நாம் அவர்களை வழி நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 பிள்ளைகளை நடத்தக்கூடாது. என்ன தெரியுமா, சிலர் பிள்ளைகளை ஒரு விக்கிரமாக அவ்வளவு பாசத்தையும் பிள்ளைக்கு மேலே கொட்டிடுவாங்க. பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைனா அவங்களுக்கு ஒரு தெய்வம் மாறி பிள்ளை மக 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 அப்படி வச்சுருப்பாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைய கேவலமாக ஒரு அடிமையை போல ஒரு கன்சிடரே பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, சிலர் நடத்துவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நம்ம நடத்தணும். அப்போந்தான் பிள்ளைகளும் ஆவிக்குரிய சத்தியத்தில் நாம் கொடுக்கக்கூடிய போதனைகளில்
அப்படியே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது எஜமான்கள் வேலைக்காரருடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 5வது வசனம் 8வது வசனத்துல எல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் ஏதோ ஒரு மனிதருக்கு கீழே வேலை செய்கிறவர்களாக இருக்கிறோம். வேலைக்காரன்னு சொன்னா ஏதோ விவசாயம் பண்றவங்களோ அல்லது வயல்வெளியில இருக்கிறவங்களோ அல்லது வீடுகளில் வேலை செய்யறவங்களோ அப்படி கிடையாது. எல்லா மனிதரும் ஏதோ ஒருத்தருக்கு வேலைக்காரராக தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம உண்மையாக அவனுடைய வேலையை பயத்தோடு நடுக்கத்தோடு கபடற்ற மனதோடு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் பார்வைக்கு நாம் வேலை செய்கிறோமா அல்லது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்னாடி நாம் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேலை செய்கிறோமா? ஆண்டவர் உண்மையையும் உத்தமத்தையும் விரும்பி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் வேணாம் சிசிடிவி கேமராவை ஏமாற்றிடலாம், ஆனால் ராஜாதி ராஜாவை ஏமாற்றவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்காரங்களாக தான் இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஆனால் அந்த இடத்துல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே வண்ணமாக எஜமான்களுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். பட்சபாதம் இல்லாதபடிக்கு, கடும் சொற்களை பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு காரியங்களையும் பவுல் சொன்ன பின்பு அவர் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் வலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராக ஒரு யுத்தம் உண்டு. பிசாசின் தந்திரம், பொல்லாத ஆவிகளுடைய யுத்தம். பல நேரங்களில் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, பல குடும்பத்திற்கு எதிராக பிசாசை நம்ம வந்து போராடி கொண்டிருக்கிறான். நம்ம சில நேரங்களில் என்ன செய்கிறோம், எல்லாவற்றையுமே பிசாசு பிசாசுன்னு சொல்லி பிசாசுக்கு மேலே சாக்கு போக்கு போட்டுறோம். ஆனால் சில நேரங்களில் என்ன செஞ்சிடறோம், பிசாசை கண்டு கொள்ளாதபடிக்கு அதை சாதாரணமாக நம்ம விட்டுறோம். ஆனால் வந்து நம்ம ரெண்டு காரியங்களையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சில காரியங்களில் பிசாசே செயல்படும் போது நம்ம அலட்சியமாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய குறைவுபாடுகளினால், நம்முடைய வேத வாசிப்பு குறைவதுனால, ஜபம் குறைவுபடுவதுனால, குடும்ப ஜபம் குறைவுபடுவதுனால பிசாசு நம்முடைய குடும்பங்களிலே சில போராட்டங்களை கொண்டு வருவான்னா, பிசாசுடைய தடைகள் வரும்னா, அப்பமோ நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியமாக இருந்துடக்கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறான்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் உண்டு, ஆனால் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்கிறோம், ஜெயித்தவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு போராட்டம் வரும், ஆனால் தேவன் நம்மை அந்த போராட்டத்தின் மூலமாக ஜெயத்தை கொண்டுட்டு நம்மை வெளியே கொண்டு வர வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, தாவீது சாதாரணமான மந்தையை மேய்க்கிறவனாக தான் இருந்து கொண்டிருந்தான். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத தாவீது, சாதாரணமான ஒரு மெய்ப்பன். ஆனால் நாட்கள் போக போக கோலியாத் வரவேண்டியதாக இருந்தது. தாவீதுக்கு முன்னாடி ஒரு கோலியாத் வந்து நிற்கிறது, ஒரு யுத்தம் வந்து நிற்கிறது. அந்த யுத்த களத்தை சந்தித்ததுனால தான் தாவீதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீது அந்த இடத்துல போய் கோலியாத்தை எதிர்த்து தேவனுடைய நாமத்தினால போய் கோலியாத்தை ஜெயித்த போது முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீதை தெரிய வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தோற்று போவேனே என்று சொல்லி எண்ணிக்கொண்டு அமைதலோடு வீட்டில் இருக்க வேண்டியது இல்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பலவீனம்? ஆண்டவர் அப்படி அல்ல, உன்னை உயர்த்தும்படியாக ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற போராட்டத்திலே நீ ஜெயத்தை பெற்றுக்கொண்டு நீ மேற்கொண்டு ஜெயிக்க போகிறவனாக உன்னை மாற்றும்படியாக விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட எதிர்பாராத விதமாக
சில காரியங்கள் வந்திருக்கலாம், சில வியாதிகள் வந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய தந்திரமாக, பிசாசனுடைய சூழ்ச்சிகளாக காணப்படலாம். ஆண்டவர் உனக்கு சுகத்தை வைத்திருக்கிறார், பலத்தை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். பிசாசனுடைய தந்திரமாக இருக்கும்போது நீ மனிதனுடைய ஆலோசனையை தேடி மனிதனை நாடி போனால் அதில் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது, அவருடைய சமூகத்தில் போய் உட்காரும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் பரிகாரம் தேவனுடைய சமூகத்தில் உண்டு, எல்லாவற்றுக்கும் பதில் தேவனுடைய சமூகத்தில் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்பதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போ, ஒன்னாவது முதல் ஒரு காரியம், 12வது வசனத்தை வாசிங்க, 6வது அதிகாரம் எபேசியர். நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு, பலவிதமான இடங்களில் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதுக்காக தான் ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை நமக்காக அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம்னு பார்த்துக்கும் போது ரோம வீரர்கள் எல்லாம் முதலாவது கட்டக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் தான் கட்டுவாங்க. ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடிய ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து முதலாவது பண்ணக்கூடிய காரியம் கச்சையை தான் கட்டுவாங்க, பெல்ட்டை போடுவாங்க. அப்போதான் அது என்ன செய்யாது, அந்த வஸ்திரமானது அவங்களுடைய சரீரத்தை விட்டு விலகி போகாததாக இருக்கும். அப்போ பிசாசு எப்படிப்பட்ட மனிதன், அவன் ஒரு பொய்யன், பொய்க்கு பிதா. அவன் வந்து பல நேரங்களில் என்ன செய்வான் தெரியுமா, ஏதோ ஒரு தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய சில பொய்யை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வந்து விட்டுருவான். அதை குடித்து நம்ம என்ன செஞ்சுருவோம் தெரியுமா, பல நேரங்களில் கவலைப்பட்டுட்டே இருப்போம், ஐயோ அது நடந்துருமோ, என் வாழ்க்கையில் நடந்துருமோ. பிசாசு பொய்யை விதைச்சிட்டே இருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், ஐயோ அது உன் வாழ்க்கையிலே நடக்கும். ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் சரீரத்தில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு பலவீனமாக இருக்கும், உடனே நம்ம என்ன செய்யறது, இன்டர்நெட் எடுத்து பார்க்கறது, இது என்னது இந்த சிம்டம் தானா, ஐயோ அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்கும். அவன் பொய்யன், பிசாசானவன் பொய்யன். சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துடுமோ, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, சத்தியம் என் வாழ்க்கையில் இருக்கும்போது, சத்தியமுள்ள வார்த்தை எனக்குள்ளே செயல்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரியணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்ளணும். உன்னை மேன்மைப்படுத்துவேன்னா படுத்துவார், நம்ம எழும்பி பிரகாசிக்க வைப்பேன்னா பிரகாச வைப்பார். அதை எடுத்து நமக்கு சொல்ல தெரியணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது, சத்தியத்தை சொல்லுங்க பார்ப்போம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்ம பல நேரங்களில் என்ன சொல்லுவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன விடுதலையாக்கானா, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை விடுதலை ஆக்குவதற்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அதில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். பலர் என்ன செய்கிறது தெரியுமா, பைபிள் என் கூட இருந்தால் போதும், பைபிள் என் கூட இருந்துச்சுன்னா என்ன செய்யாது, எந்த தீமையை அணுகாதுன்னு சொல்லி கையில் எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க, பைபிள் வச்சுருப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க, தூக்கம் வராது, தலையணைக்கு அடிக்க உள்ள வச்சுட்டா, கட்டிலுக்குள்ளே மெத்தைக்குள்ளே வச்சுட்டோன்னா எனக்கு தூக்கம் வரும்னு சொல்லி பைபிள் அங்கே எல்லாம் வச்சா என்ன வராது, ஒன்றும் நடக்காது, எல்லாம் இருக்கிற சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும். ஆனால்
அந்த இடம் எங்க போனோம், சத்தியம் இருதயத்துக்குள்ள போச்சுன்னா, இந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தையானது என்னுடைய இருதயத்துக்குள்ளாக போச்சுன்னா, ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் என் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அற்புதம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தை அதை வந்து சரியாக கற்றுக்கொள்வது நம்ம இல்லை. வசனத்தை நாம் எப்போதும் பிடித்து கொள்ள வேண்டும், அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது. வியாதியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் எழுதணும், எழுதிட்டு ஜபிக்கணும். அந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த காரியம் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா, ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும்னா என்னென்ன காரியங்கள் வேணும் கேட்டு ஆண்டவட்ட, ஓகே எனக்கு ஆவிக்குரிய பாதையில் எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஆத்துமாக்களை நான் சந்திக்கணும், ஜனங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், அப்படின்னா எனக்கு என்ன வேணும் எல்லாம் பைபிள்லேருந்து நீங்கள் எடுக்கணும். பாஸ்டர் வந்து எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் ஆண்டவர் வந்து அற்புத அடையாளங்களை உடனடியாக செய்வதற்கு பார்க்கும்போது வாயிலிருந்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளோ, தேவையில்லாத வசனிப்புகளோ, தேவையில்லாத நிறைய அடிஷ்னல் வேர்ட்ஸ் எதுவுமே வராது. அவங்க எங்கே போய் ஜபிக்கிற போது நீங்கள் அவங்க ஜபம் பண்ணுறதை கேட்டு பாருங்கள், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு 5-6 வசனங்கள் மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து வரும். அந்த வசனங்கள் அந்த மனிதனுடைய ஆத்மாவை சந்தித்து அந்த மனிதனுடைய சரீரம், அந்த மனிதனுடைய விசுவாசம், அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு உகந்ததாக இருக்கணும். அந்த மனிதன் அற்புதத்தை உடனடியாக பெற்றுக்கொள்ளுகிறான். பலருடைய வாழ்க்கையில் நான் நேரடியாக அவங்க கூட நான் போகும்போது பார்த்துருக்கிறேன். எந்த இடமாக இருந்தாலும் சரி, யாருடைய வீடுகளானாலும் சரி, என்ன தேவையோ அதற்காக ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், அதை கொடுங்க இது கொடுங்க, அது ஒன்றும் இல்லை. வசனத்தில் என்ன சொல்லுதோ அந்த வசனத்திற்கு இந்த வசனம் வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பர்டிகுலர் காரியத்திற்கு என்ன வசனம் உங்களுக்கு வேண்டுமோ, அந்த வசனம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ளாக இருந்தால் தான் அந்த வசனத்தை நம்மால் பயன்படுத்த முடியும். வசனம் பைபிளில் தான் இருக்குது, அது மாறி போகாது. வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வருவது இல்லை. ஆனால் அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியணும், எந்த சூழ்நிலையில் எந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியணும். அப்படி தெரிந்தால் தான் சத்தியத்தை நாம் கட்டிக்கொள்ளும் போது பிசாசை எதிர்த்து நாம் நிற்க முடியும், சர்வாயுத வர்க்கத்தை நாம் தகர்த்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே, ஆதாம் ஏவாள் இந்த உலகத்திலே தங்களுடைய தேவன் கொடுத்த மகிமையின் வஸ்திரத்தை தங்களுடைய பாவத்தினாலே இழந்து போனார்கள். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு ஒரு மிருகத்தை அடித்து, ஆடை அடித்து, அதன் மூலமாக ஒரு தோலின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அது ஒரு மிக சவாலான வாழ்க்கை. ஆவிக்குரிய கண்களினால நம்மை சுற்றிலும் நடைபெறுகிற சத்துருவனுடைய போராட்டங்களை நாம் பார்க்க வேண்டும். சாத்தா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே இந்த சர்வாயுத வர்க்கத்தின் ட்ரெஸ், இதை நமக்கு போடுவதற்கு நமக்கு ஒரு பலன் வேணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதற்கு, ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு கவசங்களையும் அணிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பலன் வேண்டும். இந்த வஸ்திரங்களை நம்ம எதிர்க்க போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மை தற்காத்து கொள்வதற்கு, அடுத்து சாத்தானை தாக்குவதற்கு, ரெண்டுக்கும் நானும் நீங்களும் பலப்படணும். அப்படின்னா தான் சாத்தானை நாம் அழிக்க முடியும், சாத்தானை நாம் எதிர்க்க முடியும். சத்துருவானவன் அக்னி ஆயுதங்களை எய்யும் போது பயந்து விடாதபடிக்கு தைரியமாக இருக்க வேண்டுமானால் இயேசுவினுடைய வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பை முதலாவது நாம் பெற்றிருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை, அழிந்து போவது இல்லை. விசேஷமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற காரியம், சத்தியம் என்னும் கச்சை, அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாத ரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, வசனமாகிய ஆவியின் பட்டயம்.
ஆறு காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது. நேரம் போயிட்டு ஒரே ஒரு காரியம் சத்தியத்தை குறித்து மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு போன பிறகு இந்த எபேசிய நிருபத்தை முதலாவது வசனத்திலிருந்து ஆறாவது அதிகாரம் முடிவு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவர் பல காரியங்களை உங்களோடு பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை உங்களோடு கூட வைத்து கொள்ளுங்க. சூழ்நிலைகளை பாராதபடிக்கு அவிசுவாச வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டாம். விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்து கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொண்டோமானால் எந்த ஒரு எதிர்ப்பு எதிர் வல்லமைகளுக்கும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பேதுரு தண்ணீரில் கடலில் நடந்து போகும்போது ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு பேதுரு ஆண்டவரை பார்க்குறான், ஆண்டவரே இயேசுவே நீரேயானால் நானும் வர்றேன். ஆண்டவர் சொல்கிறாரு, வா. அவ்வளவு நேரம் விசுவாசமாக இருந்தான். அந்த நேரத்திலேருந்து கீழே இறங்கின உடனே அவனுடைய பார்வை கண்கள் சூழ்நிலையை பார்த்தது. அவிசுவாச பார்வை வந்தது. கேடகத்தை விட்டுட்டான். கீழே வழி விலகி கீழே போகிறவனாக மாறிவிட்டான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவன் கூட தான் இருந்தார். அவன் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் உடனே என்ன செய்யலை, அப்படியே பார்க்குறாரு. பேதுரு கேட்குறான், ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிற ஆண்டவரேன்னு சொன்ன உடனே தான் ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். எனக்கு அருமையான தேவனே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாச கண்களோடு கூட நீங்கள் அவரை நோக்கி பார்க்குறீங்க. ஆனால் சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்கி அவிசுவாசத்தோடு அமிழ்ந்து போகிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அமிழ்ந்து போகலைன்னா என்னை பார்த்து கேளு, என் கிட்ட வா, நான் உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறேன். அற்புதத்தை செய்கிற தேவனை பக்கத்திலே வைத்து கொண்டு தான் பேதுரு கீழே அமிழ்ந்து போயிட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட போராட்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது விசுவாசம் குறைஞ்சி போயிருது. அப்பவுமே இயேசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கிறது இல்லை, நான் தனியாக இருப்பதல்ல, நீர் என் கூட இருக்கிறீர். நீர் என் கூட இருக்கும்போது நீர் என்னை கைவிட மாட்டீர். நீர் என்னைக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து ஜெயத்தை கொடுப்பீர் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.